உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவன் தான் அந்த பீட்டர் தம்பி. இந்த பீட்டர் தம்பி உடைய இருதயம் ரொம்ப அருவறுப்பா இருக்கு, அசிங்கமா இருக்குது, யாரும் சகிக்க முடியல. ஆண்டவர் இவர் இருதயத்துல தங்குறதுக்கு கொஞ்சம் கூட அவள் அலங்கோலமா இருக்குது. அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போகணும், அவன் விசாரம் விழுந்து படுத்து கிடக்குறான். அவங்க அப்பா இங்க இருந்து சத்தம் கொடுக்கிறாரு, டே பீட்டர் மணி ஏழாச்சுடா, எந்திரிடா எந்திரி, சத்தம் கொடுக்கிறாரு. அவர் பரண்டு பரண்டு படுத்துட்டே இருக்கிறான். அவங்க அப்பா கொடுக்கிற சத்தத்துக்கு, டே பீட்டர், அவங்க அப்பா சத்தத்தை கேட்கிறான். கேட்டவன பீட்டர் எந்திரிக்கிறான். எந்திரிச்சா அவன் ஸ்கூலுக்கு கிளம்பணும். எந்திரிச்சவன பைபிள் எடுத்து படிக்கிறானோ இல்லையோ, நேர விறுவிறுவரின் போறான். போய் நியூஸ் பேப்பர் எடுக்கிறான். நியூஸ் பேப்பரை எடுத்து பாக்குறான். என்ன நியூஸ் பேப்பர்ல என்ன நாட்டு நடப்பா பாக்குறான்? இல்ல, வேகமா தேடி பாக்குறான். அதுல சினிமா செய்தியை பாத்துக்கிட்டு இருக்கிறான். என் சினிமா செய்தி, சினிமால இன்னைக்கு என்ன தியேட்டர்ல என்ன படம் ரிலீஸ் ஆகுது, என்ன படம் ஓட போகுது, அதை பாத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த பீட்டர். சரி, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, சரி எடுத்து வைப்போம், ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் வேகமா, நம்ம ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி வேகமா குளிக்கிறான், ஷூ மாட்டுறான், எல்லாம் கிளம்புறான். கிளம்பிட்டு இந்த பீட்டர் கிளம்பும் போது பாக்குறான், ஆகா கையில காசு இல்லையே, என்ன செய்யலாம்? அப்பா பாக்கெட்ல காச ஆட்டையை போட்ட வேண்டியதான், ஒரு 100 ரூபாய் எடுத்துட வேண்டியதான். பாக்கெட்ல கையை விட்டு பாக்குறான், அங்க போய் அங்க சட்டையில காசு இல்ல. அப்பா எங்க வச்சிருப்பாரு? டெய்லி ஆபீஸ் போற பேக்கில தான் இந்த ரூபா வச்சிருப்பாங்க, தெரியும். நேர பேக் எடுக்கிறான், அதுல ரூபாவை எடுத்து பாக்குறான். இந்த பீட்டர், ஆகா இன்னைக்கு நல்ல ரூபா கிடைச்சிருச்சு, இன்னைக்கு பாக்கெட் மணி கிடைச்சிருச்சு, 50 ரூபா பீட்டர் திருடிட்டான். சந்தோஷமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன், அப்பதான் உனக்கு ஞாபகம் வருது, ஐயோ இன்னைக்கு பிராக்டிஸ் கார்டுல பிரின்சிபால்ட்ட கையெழுத்து வாங்கணுமே, பிரின்சிபால்ட்ட கையெழுத்து வாங்கணுமே. அப்பதான் யோசிக்கிறான், சரி அப்பா இல்லட்டானா என்ன, நம்மளே கையெழுத்து போட்ட வேண்டிதான், வேண்டாம் வேண்டாம். அப்பா ஒருவேளை பிரின்சிபால் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறது? சரி சரி அப்பாட்டே கொடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் அப்பாட்ட போய், அப்பா அப்பா இன்னைக்கு பிராக்டிஸ் கார்டுல கையெழுத்து வாங்க, கையெழுத்து போடணும்ப்பா, கையெழுத்து போடுங்கப்பா. அவங்க அப்பா பாக்குறாங்க, பிராக்டிஸ் கார்டு பாக்குறாங்க, டேய் 2 பாடம் ஃபெயிலுடா, என்னடா உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நீ என்னடா இப்படி 2 பாடம் ஃபெயில் ஆயிருக்க, போடா டேய் போறான். நம்ம ஃப்ரெண்ட் அடிச்சிட்டாங்கடா, நம்ம ஜாதிக்காரனை அடிச்சிட்டான்டா, அவனை சும்மா விட கூடாதுடா. என்னடா மச்சி, நம்ம ஃப்ரெண்ட் அடிச்சிட்டானா, அவனை சும்மா விட கூடாதுடா, இன்னைக்கு நம்ம அடிச்சு ஆகணும்டா, அதுவும் நம்ம ஜாதிக்காரனை, அவனை வெளுக்கணும்டா இன்னைக்கு, டேய் வாடா அடிப்படா வாடா அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் போறான். அவனுடைய இருதயத்துல கோபம் இருக்கு, சண்டை அடிக்கணும்ன்ற வெறி இருக்குது. நேர போய்கிட்டு இருக்கிறான், அவன் இப்ப யார் அடிச்சானோ அவனை பாக்குறான், அவனை பார்த்து இன்னைக்கு அடிக்க வேண்டியதானே பார்த்துட்டான். இந்த பீட்டர் நேர அவனை போய் அடிக்கிற தேடிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டான், ஐயோ ஏன்டா என் ஃப்ரெண்ட் அடிச்ச, ஏன்டா என் ஃப்ரெண்ட் அடிச்ச, அடி வெளுக்கிறான். அவனுக்கு சண்டை கோபம், ஆசிரியர் அடிக்கிறான் அந்த பீட்டர். அடிச்சுட்டு நேர கிளாஸுக்கு போறான். இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இந்த பீட்டருக்கு என்னத்தை போய் கிளாஸ்ல போய் படிக்க முடியும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னடா கிளாஸ்ல சார் வந்து பாடம் எடுத்த எல்லா பையங்களும் வந்துட்டாங்க, ஆனா பீட்டர் மட்டும் நம்ம உட்கார்ந்து இருக்கிறான். பீட்டர் சார் பாக்குறாரு, சரி நம்ம பாடத்தை நடத்துவோம், எல்லாரும் கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சார் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பீட்டருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் சார் நடத்துறத பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கமாண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான். அது மாத்திரமா என்னடா வாழ்க்கை, இத போய் இவன் இவன் கிளாஸ்ல போட்டு அறுத்து தள்ளுறா, இவன் கிளாஸ்ல போய் நம்ம உட்கார்ந்து இருக்கோமா, சே குடிக்கிறடா, டே புக்குடா, டே இன்னைக்கு ஆபாச புக்கெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன்டா ஸ்கூலுக்கு, அதை எடுத்து படிப்போம் அப்படி
சொல்லி அவன் மட்டும் இல்ல, இந்த பீட்டர் மட்டும் இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ்களையும் இங்க வாத்தியார் உயிரை கொடுத்து பாட நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவன் ஃப்ரெண்டுகளோட ஹவச புக்கு சினிமா பாட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறான். கிளாஸ் முடிஞ்சது, சார் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவன் சார் போயிட்டாரு. இந்த பீட்டருக்கு என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையா, சே இந்த வாழ்க்கையே போர் அடிக்குதுரா. பீட்டர் நினைச்சான், சனிக்கிழமை ஆனா பீட்டருக்கு ஒரே சந்தோஷம், என்னடா இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போக கூடாது, நேர போன் எடுத்தான், போன் எடுத்தான், ஏய் மச்சி இன்னைக்கு சனிக்கிழமைடா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வீட்டுல சொல்லிட்டா ஸ்பெஷல் கிளாஸ், ஆனா நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போக கூடாதுரா, டேய் இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல புது படம் வந்திருக்கடா, அந்த படத்துக்கு போவோம், அஜித் படம் ஆரம்பம் ரிலீஸ் ஆகுதுரா, அந்த படத்துக்கு போயிருந்தா, டேய் நீங்க கரெக்டா வந்துருங்கடா அப்படின்னு சொல்லி அவன் பீட்டர் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணி சொல்றான். உடனே எல்லாரே மச்சி வா 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 வா, டேய் இன்னைக்கு நம்ம படத்துக்கு தான்டா போறோம், டேய் வாங்கடா இன்னைக்கு நல்லா ஜாலியா சந்தோஷமா படம் போ படம் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி அந்த பீட்டர் தியேட்டர்ல உட்காந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ரொம்ப சந்தோஷமா பாட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறான். படம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முடிஞ்சது, ஆனா பீட்டருக்கு ஒரு நிம்மதியே இல்லை, என்ன வாழ்க்கை, சரி படத்துலயும் ஒரு சந்தோஷம் இல்லை, சரி சரி வா வீட்டுக்கு போவோம், நேர வீட்டுக்கு போறான், அங்க வீட்டுல கதவு திறக்கிறான், அப்பா அப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் கதவை மூடினான், கதவை மூடினான், கதவு மூடிட்டு அவன் லேப்டாப்பை திறக்க ஆரம்பிச்சான், கதவு தாப்பா போட்டிருக்குது, இந்த பீட்டர் லேப்டாப்பை எடுக்க ஆரம்பிச்சான், அப்பா படிக்க போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு லேப்டாப்ல இன்டர்நெட்ல என்னென்னமோ காரியங்கள் எதெல்லாம் பார்க்க கூடாதோ அதெல்லாம் டவுன்லோடு பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த பீட்டர் பார்த்துட்டே இருக்கிறான், ஆறு மணி ஆச்சு, ஏழு மணி ஆச்சு, எட்டு மணி ஆச்சு, அவங்க அப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க பீட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க.